ஐப்பசி மாசத்துல காவேரியில குளிக்கிறத ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அந்த மாசத்துல சூரியன் துலா ராசியில சஞ்சரிக்கிறதால அந்த மாசத்தை துலா மாசம்னு சொல்றது வழக்கம். அதனால ஐப்பசி மாசத்துல காவேரியில குளிக்கிறத துலா ஸ்நானம்னு சொல்றது உண்டு. ஐப்பசி மாசம் முழுசும் காவேரியில கங்கா தேவி பிரவாகிக்கிறதா நம்ம புராணங்கள் சொல்லுது. பக்தர்கள் அவங்க செஞ்ச பாவத்தை கரைக்க கங்கையில குளிக்கிறாங்க. அப்படி தன்கிட்ட கரைக்கப்பட்ட பாவ மூட்டைகளை கங்கா தேவி காவிரியில குளிச்சு போக்கிக்கிற மாசம் ஐப்பசி. அதனால ஐப்பசி மாசத்துல ஒரு நாள் காவிரியில குளிச்சா கங்கா காவேரி ரெண்டுலையும் ஒன்னா குளிச்ச பாக்கியத்தை அடையலாம். கங்கை காவிரியில கலக்கிற பாவ மூட்டைகள் கருகி ஆவியா மாறி மேலுலகத்துக்கு போய் மறைஞ்சிடும். அதே மாதிரி பக்தர்கள் பாவங்களும் எரிஞ்சு ஆவியாயிடும்னு துலா புராணம் சொல்லுது. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்துல அந்தந்த மாசங்கள்ல அந்தந்த புராணங்களை படிச்சாங்க, இல்லைன்னா கதா காலட்சேபம் கச்சேரிகள் மூலமா கேட்டாங்க. அதனாலேயே அப்போ குடும்பங்கள்ல அதே அமைதி நிலவுச்சு, மகிழ்ச்சி பெருகுச்சு, செல்வம் சேர்ந்தது, எல்லாரும் மன நிம்மதியோட இருந்தாங்க. அப்படி துலா புராணம் காவிரி நதியோட பெருமையையும் ஐப்பசி மாசத்துல அதுல குளிக்கிறதுனால கிடைக்கிற புண்ணியத்தையும் விளக்கும். 1000 வருஷம் தினம் கங்கையில குளிச்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஐப்பசி மாசத்துல ஒரு நாள் காவிரியில குளிச்சா கிடைச்சிருங்கிறது ஐதீகம். ஐப்பசியில தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காவிரியில குளிக்கிறத துலா ஸ்நானம்னு சொல்லுவாங்க. துலா மாசத்துல எல்லா நதி தேவதைகளும் காவிரியில குளிக்க வர்றதா சொல்றதும் ஐதீகம். ஐப்பசி மாசத்துல ஒரு நாள் நந்தி வாகனத்துல ஏறி சிவபெருமான் உலகத்தை சுத்தி வந்தார். தானுங்கிற அகம்பாவத்தில் சிவபெருமான் பரிவாரத்தை விட்டு விலகி நந்தி தனியாக காவிரி ஆத்துக்கு நடுவில் தங்கிட்டார். அதனால கோவப்பட்ட சிவபெருமான் நந்தியோட கர்வத்தை போக்க அதை தன் கால் விரலால் மிதிச்சு காவிரி ஆழத்தில் நடுவில் அதில் பாதாளத்தில் மூழ்கி இருக்கிற மாதிரி அழுத்திட்டார். அதனால கண்ணீர் சிந்தி அழுத மன்னிப்பு கேட்டார் நந்தி. அதுக்கு சிவபெருமான் மனசிறங்கி இனி அந்த நந்தி அங்கேயே இருந்துட்டு காவிரியில குளிக்கிறவங்களுக்கு தன் சார்பில் அருள் புரிய கட்டளையிட்டு மறைஞ்சு போனார். அதனால காவிரியில அமுங்கி இருக்க நந்தி மேல சிவபெருமான் கட்ட விரல் பதிஞ்சிருக்கிறதால காவிரியில துலா மாசத்துல வந்து குளிக்கிறவங்களுக்கு சிவபெருமான் அருள் நேரடியாக கிடைக்கும். ஒரு தடவை குருக்ஷேத்திரத்துல ஹரிச்சந்திரன் அஸ்வமேத யாகம் பண்ணிருந்தார். அதுக்காக எல்லா ரிஷி முனிவர்களையும் கூப்பிட்டிருந்தார். எல்லாரையும் வரவேற்று மரியாதை செஞ்சு கும்பிட்டார். விநாயகர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சௌனகர் யாகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அப்போ நாரதர் அவரை நிறுத்தி அகத்திய முனிவர் ஒன்று சொல்ல விரும்புகிறார், அதை கேட்போம்னு சொன்னார். அகத்திய முனிவர் யாகம் செய்யறது நல்லது, அது யார் செஞ்சாலும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறது நம்ம கடமை, ஆனால் இந்த யாகத்தை செய்ய ஹரிச்சந்திரனுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். முன்ன ஒரு சமயம் ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்ரால் ரொம்ப கஷ்டப்பட்டு பசியால் அலைஞ்சு திரிஞ்சார். அப்போ கிந்தமர்னு ஒரு முனிவரை பார்த்தார். அப்போ அவர் இருந்த மனநிலையில் அந்த முனிவரை கையெடுத்து கும்பிடவும் இல்லை, ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. அதை பார்த்த அந்த முனிவர், ஹரிச்சந்திரன் இப்படி உதாசீனம் பண்ணுற ஆள் இல்லை, அவன் முகத்திலையும் கலை இல்லை, என்ன ஆச்சோ பாவம்னு அவர் மேலே இறக்கப்பட்டு அவருக்கு சாபம் கொடுக்காம போயிட்டார். கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு மகரிஷியையும் அதே மாதிரி ஏறெடுத்து பார்க்காம போயிட்டார் ஹரிச்சந்திரன். ஒரு பிராமணரை அவமதிச்ச பாவம் ஹரிச்சந்திரனை இன்னும் தொடருது. அந்த பாவத்தை போக்க குறைஞ்சபட்சம் காவிரியில துலாஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம்தான் அவர் இந்த யாகம் பண்ற தகுதியை அடைய முடியும்னு சொன்னார். எப்பயோ தெரியாம செஞ்ச பாவம் இன்னும் தொடர்றதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் ஹரிச்சந்திரன். காவிரி ஆத்து மகிமையும் துலாஸ்நான புண்ணியங்களையும் ஸ்நானம் செய்கிற முறையையும் துலா மாசத்துக்கு முன்னாடியே அதில் குளிச்சுட்டு யாகம் செய்யலாமான்னு கேட்டார். அப்போ அவருக்கு அகஸ்தியர் எடுத்து சொன்னது தான் துலா புராணம். அந்த புராணத்தை கேட்டுட்டு பரிவாரங்களோடையும் தன் படையோடையும் போய் காவிரியில் குளிச்சுட்டு ஸ்ரீரங்கநாதரையும் பூஜை பண்ணிட்டு அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்தார் ஹரிச்சந்திரன். ஐப்பசி மாசத்துல கடைசி 2 நாள்களில் குளிக்கிறத இன்னும் சிறப்பாக கடைமுழுக்குன்னு சொல்லுவோம். எல்லா கோயில் மூர்த்திகளும் கடைமுழுக்கு அன்னைக்கு காவிரியில் தீர்த்தமாடுறது வழக்கம். ஒரு சமயம் காலில்லாத முடவன் ரொம்ப தூரத்திலிருந்து காவிரியில் குளிக்க வர அவர் வர்றதுக்குள்ளே ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை மாதம் பிறந்துடுது.
மயூரநாதர்கிட்ட வருத்தப்பட்டு கும்பிட, ஈசன் மனசிறங்கி அசரீரியா, இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள் ஆனாலும் பரவாயில்ல, காவிரியில் குளி, உனக்கு முழு துலாஸ்நான பலன் கிடைக்கும்னு சொல்லி அருள் புரிஞ்சார். அதனால் கார்த்திகை முதல் நாள் காவிரியில் குளிக்கிறது உடவன் முழுக்குன்னு சொல்லுவோம்.